Hello friends, வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கார சட்னி பண்ணலாம். வெங்காயம் கூட போடுவேன், ஆனா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்ன்றது நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க friends. இப்போ வந்து நம்ம இதுல வந்து இந்த வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 25 மிளகாய் போட்டுக்கோங்க. இல்ல 25 மிளகாய் போட்டுக்கோங்க. முதல்ல போட்டுட்டேன். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு போடுங்க. நான் இதில் அடியில் போட்டுட்டேன். 10 பல்லு பூண்டு போடுங்க. 25 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. இதில் வந்து 3 வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில், கொஞ்சம் பெரிய சைஸில் 3 வெங்காயம் போட்டுருக்குறேன். இதுவும் போட்டுக்கலாம். இதுவும் போட்டுக்கணும். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதையும் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கணும். கழுவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு தேவையான அளவு போடணும். போதும். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். வந்து இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஆச்சு. இதில் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பச்சையாக இருக்குது. இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கணும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். துவையல் நல்லாயிருக்கும். இது ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம கொஞ்சம் வதக்கிறது மேலே தான் இருக்குது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா ஒரு வாரத்துக்கு இருக்கும். டீஸ்பூனில் 4 ஸ்பூன் ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெறும் கடுகு தான் போடுங்க. உளுத்தம் பருப்பெல்லாம் வேணாம். வெறும் கடுகு தான். இந்த துவையலுக்கு வெறும் கடுகு தான் போடணும். வேறு எதுவும் போடக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சும்மா அத்தை இதை போட்டுட்டாக்கா அது வந்து நல்லா இருக்காது. கடுகு போடுங்க. இப்போ
கொஞ்சமாக தண்ணி இல்லை கழுவிட்டு கொடுத்துட்டேன். எப்படி வறுக்கணும்க்க எவ்வளோ நேரம் செய்யணும்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, சூப்பரான இந்த துவையல் ரெடி. இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், போட்டால் போடுங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதனால் நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவேன், மறந்துட்டேன். நான் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன கட்டி அவ்வளோ போட்டிங்கன்னா போதும், நல்லா டேஸ்டி மாறும், நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுறேன், போடும்போது நான் மறந்துட்டேன், அதனால தான். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆச்சு. எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தோசை இட்லி எது கூடனாலும் நம்ம வச்சுக்கலாம், சூப்பர் டேஸ்டியான. சட்னி ரெடி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது ஒரு வாரத்துக்கு இருக்கும் பாருங்கள், ஏன்னா ஒரு வெள்ளம் துண்டு போடுங்க அரைக்கும் போதே, மிக்சியில் போடும்போதே தோசை கூட இந்த துவையல் சூப்பராக இருக்கும். இட்லி கூட பண்ணி இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லா. இன்றைக்கி தோசை போட்டேன், அதனால் தோசை இட்லி சூப்பரான காம்பினேஷன். இது டேஸ்ட்டி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போட்ட என்னென்ன போட்டேனோ அதை தான் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. நான் என்ன வெள்ளம் துண்டு மறந்துட்டேன், அதனால் அதை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம்ஸ் எஸ்எம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக, எப்படி நல்லா டேஸ்டியாக இருக்குதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.